தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இருந்தும் சிலர் மட்டுமே நம்முடைய மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருப்பாங்க அந்த வகையில் எயிட்டிஸ் தொடங்கி இன்று வரையில காமெடி நடிகர்களில் பிரபலமான ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் காமெடி நடிகர் ஓமகுச்சி நரசிம்மர் அவர்களைப் பற்றி கூறலாம் இவருக்கு மற்ற நடிகர்களைப் போல நடிப்பதற்கு தேவைப்படும் உடல் அல்லது முகபானிய கிடையாது ஆனாலும் தமிழ் சினிமாவை தன்னை ஒரு நடிகராக நிலைநிறுத்திக் கொண்டார் சென்னையில எல்ஐசி ல பணியாற்றிக் கொண்டிருந்தவர் இவர் இவர் தமிழ் சினிமாவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு கே பி படத்தில் படத்துல வெளியான ஒளவையார் படத்துல குழந்தை கதாபாத்திரமாக தோன்றினார் அதன் பிறகு பல்வேறு நாடகங்களில் நடிக்க தொடங்கிய இவர் நாடக இயக்குனர் தில்லி ராஜாவோட ஒரு நாடகத்துல கராத்தே பைல்வனாக நடிச்சிருப்பாரு இவரின் கதாபாத்திரம் சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு உண்மையிலேயே ஒரு கராத்தே வீரரான கராத்தே யாமகுச்சி என்ற பெயரை வச்சிருக்காங்க ஆனா யாமகுச்சியை விட இவரது உருவம் ஒல்லியாக இருந்ததுனால ஓம என்று பெயர் வைத்ததால் காமெடியா இருக்கும் என்று வச்சிருக்காங்க அதுவே இவரது பெயராக இப்படி நாடகத்துல நடித்து வந்த ஓம பின்னர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான திருக்கல்யாணம் என்ற திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு அதனைத் தொடர்ந்து ரஜினி கமல் காலகட்டம் தொடங்கி விஜய் அஜித் காலம் வரை காமெடி நடிகராக நடித்து ரசிகர்கள் மத்தியில பரிச்சயமான நடிகர் தான் இந்த ஓம என்பவர் பதினாலு மொழிகளில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்த இவர் இறுதியாக ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சுராஜ் இயக்கத்தில் நடிகர் சுந்தர்சி நடித்த தலைநகரம் படத்தில் நடிச்சிருப்பாரு அதன் பிறகு திரு ஓமகுச்சி நரசிம்மன் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய எழுபத்தி மூன்று காலமானார் ஓமக்குச்சிக்கு சரஸ்வதி என்ற மனைவி இருக்கிறாங்க மேலும் மூன்று மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க குறிப்பிடத்தக்கது ஆனால் இதுவரும் அவர்களை யாருமே பார்த்ததில்லை ஓமக்குச்சியின் மகன் காமேஸ்வரா சாமியாராக மாறிவிட்டாராம் சாய்பாபா சித்தர்கள் இயேசுவை நேரில் சந்தித்திருக்கிறேன் என்று கூறியுள்ள அவர் அதன் பிறகு ஆன்மீகத்தை நானே நம்பி தொடங்கிட்டேன் என்று குறிப்பிட்டிருக்காரு தற்போது சென்னை திருவள்ளிக்கேணியில் காமேஸ்வரா சுவாமி வசித்து வருகிறார் இந்த நிலையில் நடிகர் ஓமக்குச்சி நினைவு தினம் என்று என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல ஓமக்குச்சி நரசிம்மன் உறவினர்தான் நடிகர் பிரசன்னா என்பது பலரும் அறியாத உண்மை ஓமுக்குச்சியின் கரூர் மாவட்டம் பொய்மணி கிராமத்தை சேர்ந்தவர் பிரசன்னா இவர் பிராமணர் ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவர் பிரசன்னா கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்ததால் மொத்த குடும்பமும் சென்னைக்கு சென்று விட்டதாம் பிறகு பொய்மணியில் உள்ள அவர்களுடைய சொந்த வீட்டையும் விற்றுவிட்டு சென்னைக்கு வந்து விட்டார்களாம் அப்படி இருக்கும் போது இவங்க தூரத்து சொந்தமா தான் இருந்திருக்காங்க என்னதான் வந்து சினிமா துறையில் ஓமக்குச்சி பெருசா சாதிச்சிருந்தாலுமே அவருக்கான ரெகனேஷன் வேற அளவு தான் சொல்லியிருக்கலாம் அதெல்லாம் தாண்டி கவுண்டமணி செந்தில் கூட நிறைய படங்கள் பண்ணதுனால இவர் மக்கள் மத்தியில் நிறையவே பேசப்பட்டாரு யாராவது ஒருத்தரை கலாய்க்கணும் அதாவது உருவகே பண்ணணும் அப்படின்னா ஓமகுச்சி இருக்க சொல்லி எல்லாருமே கலாய்க்கிற அளவுக்கு இவரோட பேரு வேற லெவலில் ஃபேமஸ் ஆச்சு இன்றும் கூட தமிழக மக்கள் நெஞ்சில் ஒரு நீங்காத காமெடி நடிகர் தான் இருந்திருக்காரு இவரோட படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவரை பத்தின விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே